ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. நாம இப்ப தமிழ் சமையல் ஸ்டுடியோல சுவையான அவல் உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நாம இப்ப சிவப்பு அவல் வச்சுதான் உப்புமா பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் முன்னாடியே 1 கப் அவல் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். இன்னைக்கு நாம அவல் உப்புமா மஞ்சட்டியில தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்திரம் சூடான உடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே இதில் 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் 1 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நம்ம ஊற வச்சிருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில், சீக்கிரமாக ஒரு டிஃபன் செய்யணும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அவல் உப்புமா செஞ்சு சாப்பிடுங்க. 10 மினிட்ஸில் பண்ணிடலாம், ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.